சொர்க்கத்தில் கிடைக்கும் விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் கிடைக்கும் மதுவை விட பாலை விட தேனை விட சுத்தமான தண்ணீரை விட சொர்க்கத்தின் மாளிகைகளை விட சொர்க்கத்தில் எல்லாம் நமக்கு அமைத்திருக்கின்ற தோட்டங்களை விட ஏன் சொர்க்கத்தை விடவெல்லாம் பெரிய அருக்கொடை அது அந்த அருக்கொடை என்ன தெரியுமா

அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அதிகரிப்பு என்றால் அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்ப்பது அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பௌர்ணமியின் வெளிச்சத்தில் பதினான்காம் இரவில் சந்திரனை பார்த்து சொன்னார்கள் இந்த சந்திரனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ இந்த நேரத்தில் எந்த கூய்சலும் இல்லாமல் ஒருவர் ஒருவரோடு மோதாமல் அவர் அவரின் நிலையிலிருந்து இந்த சந்திரனை எப்படி பார்க்கிறீர்களோ அது போன்று நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுவை பார்ப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழிகிவ செல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாகுவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஃபஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் தொழுவதிலிருந்து உங்களை எதுவும் மிகைத்து விட வேண்டாம் அல்லாஹுவை பார்ப்போம் யார் நம்மை படைத்தானோ யார் நம்மை பரிபாலிக்கின்றானோ யார் பேசுகின்ற நாவிற்கு சக்தியை சக்தியை கொடுக்கிறானோ யார் நம் உயிரை எடுப்பானோ மீண்டும் அந்த உயிரை கொடுப்பானோ நாளை மறுமையில் உயிரை மறுபடியும் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்புவானோ அந்த அல்லாஹுவை நாம் பார்த்தே தீருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் கூறுகிறான் அந்த ரப்பை பார்த்தாலே அந்த அல்லாஹுவை இந்த அடியார்கள் பார்த்தாலே அடியார்களுடைய முகமெல்லாம் வெளச்சமாகி விடும் அல்லாஹ் கூறுகிறான் நாம் எல்லாம் அறிந்த வசனம்தான் உஜூஹு யௌமைத்இன் நாதிரஹ الى ரப்பيها நாதிரஹ நாளை மறுமையில் முகங்கள் எல்லாம் செழுமையாகி பசுமையாகி மகிழ்ச்சியோடு காணப்படும் ஏன் இலா அந்த முகங்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் அல்லாஹுவை பார்க்கும் காரணத்தால் அந்த நிலையில் முகமெல்லாம் பிரகாசமாகிவிடும் என்று அல்லாஹூ ரூல் அவனுடைய புத்தகமல் குரானிலே சொல்கிறார் சொர்க்கத்தின் அருக்கொடை அருக்கொடையை விடவெல்லாம் சொர்க்கத்தை விடவெல்லாம் ஒரு பெரிய அருக்கொடையை அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிறான் என்றால் அவனுடைய அடியார்களுக்காக அந்த அருக்கொடை இந்த இரண்டு கண்களால் எம்மை படைத்த ரப்பை பார்ப்பது